எஸ்பிஆர் மார்க்கெட் ஆஃப் இந்தியாவின் சிறப்பு பொங்கல் கேஷ்பேக் கொண்டாட்டம். முன்பணத்தில் 25% வரை கேஷ்பேக் பெறுங்கள். கடைகள் ஆரம்ப விலை 50 லட்சம் மட்டுமே. ஃபார் டீடைல்ஸ் கால் 9176610666. பொதுவா மாயன் கேலண்டர் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்குமே மைண்டுக்கு வர ஒரு விஷயம், உலகம் அழிய போறத மையமா வச்சு எடுக்கப்பட்ட 2009வது வருஷம் ரிலீஸ் ஆன 2012 அப்படின்ற ஹாலிவுட் திரைப்படம். இந்த கான்செப்டுக்கான காரணம் என்னன்னா, 1960 காலகட்டத்துல தெற்கு மெக்சிகோல கண்டுபிடிக்கப்பட்ட தொல்பொருள் படிமம் மாயன் கேலண்டர். இது 2012 உலகம் அழிஞ்சிரும்னு மாயன்ஸ் கணிச்சு சொல்லிருக்காங்கன்றதுக்கு இப்ப வரைக்கும் ஒரு ஆதாரமா இருக்கு. ஆனா 2012 அப்படி நடக்கல. சரி, அப்ப மாயன் கேலண்டர்ல 2012 டிசம்பர் 21 எதை கணிச்சிருக்காங்கன்றதை தாண்டி, இப்ப வரைக்கும் மாயன் கேலண்டர்ல இருந்து மாயன் நாகரிகம் வரைக்கும் இந்த மாயன்ஸ் பத்தின மர்மங்களுக்கு பதில் தேடி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்போ ஒரு குட் நியூஸ் என்னன்னா, மழை காடுகளுக்குள்ள புதஞ்ச 2000 வருஷம் பழமையான மாயன் நகரத்தையே கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள். இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லா பயங்கர வைரலா போயிட்டு இருக்க இந்த விஷயத்துல, ஃபர்ஸ்ட் ஏன் 2012 அவங்க கணிச்ச மாதிரி நடக்கல, இந்த மாயன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாயா அப்படின்ற நாகரிகத்தை பின்பற்றின மக்கள் பேசின மொழி தான் இந்த மாயன். இவங்க அமெரிக்கால ஒரு சில பகுதிகளிலையும் மெக்சிகோலையும் வாழ்ந்திருக்காங்க. வானத்துல இருக்க நட்சத்திரங்களை படிக்கிறது, அப்போவே அந்த காலகட்டத்திலேயே இவ்வளவு நுணுக்கமா பில்டிங் எல்லாம் கட்ட முடியுமான்னு பிரமிப்பா இருக்க அளவுக்கு பிரம்மாண்டமான பிரமிட் எல்லாம் கட்டியிருக்காங்க. இந்த மாயன்ஸ் கட்டின பிரம்மாண்டமான கட்டிடங்கள் சில பிரமிட்ஸ் எல்லாம் இன்னும் மெக்சிகோல ஒரு சில இடங்கள்ல சுற்றுலா தளங்களாக இருக்கு. அடுத்ததா இவங்களுடைய மாயன் கேலண்டர்ல டிசம்பர் 21, 2012 உலகம் முடிவுக்கு வரும்னு கணிச்சு சொல்லிருக்காங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா அவங்க உலகம் அழிகிறத கணிக்கல. அதாவது 1960 காலகட்டத்துல தெற்கு மெக்சிகோல கிடைச்ச மாயன் எழுத்துக்கள் இருந்த அந்த மாயன் கேலண்டர்ல எந்தெந்த பருவத்துல எந்த பயிர்களை விதைக்கலான்னு நிறைய வானியல் ஆராய்ச்சி எல்லாம் செஞ்சு மாயன்ஸ் கணிச்சிருக்காங்க. அதுல இருந்த சில எழுத்துக்கள் படிக்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கு. ஆனா மாயன்ஸ் உலகம் அழியிறத கணிக்கல, வேளாண்மைக்கான காலநிலையை தான் கணிச்சிருக்காங்கன்னு அது மூலமா தெரிய வந்துச்சு. இதை தொடர்ந்து மாயன் தொடர்பான மர்மங்களுக்கு ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் பதில் தேடிட்டு இருக்க நேரத்துல, இப்போ மத்திய அமெரிக்க பகுதியில மெக்சிகோ எல்லைக்கு பக்கத்துல மிராடோர் கலக்முல் கார்ஸ் பேசின் அப்படின்ற ஒரு காட்டுப்பகுதி இருக்கு. இந்த இடத்துல 650 சதுர மைல் பரப்பளவுல இருக்க மழை காடுகளுக்கு அடியில 2000 வருஷமா புதஞ்சிருந்த அந்த பழமையான மாயன் நகரத்தை இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களோட ஆய்வுப்படி இந்த மாயன் நகரம் 2000 வருஷம் முன்னாடி இங்க இருந்திருக்கணும். 110 மைல் நீளம் இருக்க தரை பாதைகளால இணைக்கப்பட்ட சுமார் 1000 குடியிருப்புகள் இங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல மக்கள் பயணம் பண்ற தரை பாதையெல்லாம் இருக்கதால மாயன் நாகரிகத்துல நிறைய நகரங்கள் பக்கத்து பக்கத்திலேயே இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதை நினைக்கிறதுக்காக இந்த ரோட் எல்லாம் இவங்க போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. எல்லாம் ஓகே, ஆனா இந்த ஆராய்ச்சியை பண்ணது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய அமெரிக்கன் யூனிவர்சிட்டிஸ், பிரான்ஸ், குவாத்தமாலாவை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் டீம்னு இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த ஆராய்ச்சியை பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சாதாரண ரேடியோ வேவ்ஸ் பயன்படுத்தாம இதுக்கு இவங்க பயன்படுத்தின டெக்னாலஜி லிடார். அதே நேரத்துல சில குடியிருப்புகள்ல பெரிய தளங்கள் பிரமிடுகளோட ஆதாரங்களை ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களோட வேலை, அரசியல், பொழுதுபோக்கு மையமா இது இருந்திருக்கலாம்னு ஆராய்ச்சியாளர்கள் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாயன்ஸ் மக்கள் வறண்ட காலத்துல தண்ணீர் பஞ்சம் இல்லாம இருக்கிறதுக்காக நீர் தேக்கங்களையும் கால்வாய்களையும் கட்டியிருக்கலாம்னு ஆராய்ச்சியாளர்கள் நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கிடைச்சிருக்க எச்சங்கள் மூலமா இது 4000 வருஷங்களுக்கு முன்னாடியே புதஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் நம்புறாங்க.